அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பகுதி பக்தி இலக்கியத்தில் வைணவ சமய இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வைணவ இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே இது 4000 திவ்ய பிரபந்தம், 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரு செய்திகளை அது உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. இந்த வைணவ இலக்கியத்தில் 12 ஆழ்வார்களில் நமக்கு வந்து முதல் ஆழ்வார்கள் மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் ஆழ்வார்களை கடந்து சில ஆழ்வார்களும் குறிப்பிடத்தக்க பல்வேறு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய இலக்கியங்களெல்லாம் அந்த பிரபந்தம் அப்படின்னா அது ஒரு இனிமையானது அப்படின்னு அர்த்தம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட திவ்யம் அப்படின்னா இனிமை, பிரபந்தம் அப்படின்னா கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு, ஒரு இனிமையான பாடல்களின் தொகுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதில் நம்ம குலசேகர ஆழ்வாருடைய 4ஆம் திருமொழி பாடல், இந்த பாடல் ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க பாடல். ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ, வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே அப்படின்னு வந்து அவர் விரும்புகிறார். திருவேங்கடச் சுனையில் நான் மீனாக பிறக்க தான் ஆசைப்பட்றேன் அப்படின்றத ஒரு ஆழ்வார் வந்து எப்படி சொல்கிறார், இதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறார், எது வேண்டும் என்று அவர் இறைவனிடம் கேட்கிறார், பெருமாளிடம் கேட்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அளவில்லாத செல்வத்தோடு இந்த அரம்பையர்கள் அப்படின்னா வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரம்பையர்களால் சூழப்பட்டு இந்த வான் உலகத்தை ஆளும் பெரும் வாய்ப்பையும் மண் உலகத்தை அரசாள்வதையும் நான் வேண்டேன் அப்படின்னா எனக்கு அது தேவையில்லை அப்படின்றார். அதாவது வானுலகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பும் இந்த மண்ணுலகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பும் எனக்கு வேண்டாம். சரி, வேறு என்ன வேண்டும் அப்படின்னு அவர் இறைவனிடம் கேட்கிறார் அப்படின்னா, தேனால் நிரம்பிய பூக்கள், பூக்கள் உங்களுக்கு தெரியும், பூக்கள்னாலே இதில் மகரந்தம், அதில் தேன் நிரம்பி இருக்கும், அப்படிப்பட்ட அந்த பூக்கள் நிரம்பிய சோலை அப்படின்றது அது திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய அந்த சோலை. அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் சுனை அப்படின்னா தண்ணி இருக்கக்கூடிய சுனை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் நான் மீனாய் பிறக்கும் பெருவாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும் இறைவனே என்று அவர் திருமாலிடம் வேண்டுவதாக இந்த பாடல் அமைகிறது. ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த செல்வம் வேண்டாம், அரசாளக்கூடிய வான்லோகத்தையும் இந்த மண்ணுலகத்தையும் அரசாளக்கூடிய வாய்ப்பு எனக்கு வேண்டாம், உன்னுடைய அந்த திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி தேங்கிருக்கக்கூடிய சுனை நீர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நான் மீனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் போதும் இறைவா என்று அவர் இறைவனிடம் வேண்டுவதாக இந்த பாடல் அமைகிறது. அடுத்த பாடல் ஆண்டாள், 12 ஆழ்வார்களில் இருக்கக்கூடிய பெண் ஆண்டாள். ரொம்ப அழகாக அவங்க உருகி 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 திருமாலை நினைத்து நினைத்து பல்வேறு பாடல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு பாடல் இந்த பாடல், அது திருமாலின் கையிலே இருக்கக்கூடிய அந்த பாஞ்சசன்னியம் என்கிற அந்த சங்கை பார்த்து அவர் பாடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், கண்படைகுள்ளில் கடல்வண்ணன் கைத்தளத்தை, பெண்படையார் உண்மையில் பெரும்பூசல் சாற்றுகின்றார், பண்பல செய்கின்றார் செய்கின்றாய் பாஞ்ச சன்னியமே என்று இந்த பாடல் அமைகிறது. பாஞ்ச சன்னியம்கிட்ட வந்து ஆண்டாள் கேட்குறாங்க, உன்னை நீ சாப்பிட்றது நீ உண்பது அப்படின்னு சொன்னாலே அது போதும், அப்படி அதை சொல்கிறதுனா அது உலகளந்த பெருமானின் வாய் அமுதம். ஏன்னா அந்த சங்கை பெருமாள் வந்து வாயிலே வைத்து தான் அவர் ஊதுகிறார். அதனால் நீ உண்பது பற்றி சொல்வதெனில் அது உலகளந்த பெருமாளின் வாய் அமுதம். நீ படுத்துறங்கிக் கொள்ளும் இடம் எது அப்படின்னா, அந்த கடல் வண்ணம் கொண்ட அந்த பெருமாளின் கையிடம். ஏன்னா கையில் தான் அந்த சங்கை எப்போதும் இருக்கும், அந்த இடத்துல தான் நீ படுத்து உறங்குற. இதனால் பெருமாளின் மீது, மாதவன்னா இங்கே திருமால் பெருமாளை குறிக்கக்கூடிய வார்த்தை, மாதவன் மீது விருப்பம் கொண்ட பெண்களெல்லாம் தங்களுக்கு கிடைக்க விடாமல் நீ எல்லாத்தையும் நீ இதை மட்டுமே அனுப்பிவிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே குற்றம் சொல்கிறாங்க, சங்கே சண்டை போடுறாங்க, இது கொஞ்சம் கூட பண்பில்லாத செயல், அதனால் இந்த காரியத்தை நீ செய்கிறது உனக்கு தகுதியா என்று ஆண்டாள் அந்த சங்கிடம் கேட்பதாக இந்த பாடல் அமைகிறது. அதாவது எப்போதும் பெருமாள் ஊதும்போது அவருடைய அந்த வாய் அமுதத்தை உண்ணக்கூடிய வாய்ப்பும் அவர் கையிலே உறங்கக்கூடிய வாய்ப்பும் உனக்கு மட்டுமே அமைந்திருக்கிறது சங்கே, இதனால் பல பேர் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி உன் மேலே கோபமாக இருக்கிறாங்க, இது கொஞ்சம் கூட பண்பற்ற செயல்,
இதை நீ செய்யறது கொஞ்சமாவது உனக்கு தகுதி இருக்கா என்று கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதை தான் இதில் அழகாக வந்து பெண் படையார் உண்மையில் பெரும் பூசல் சாற்றுகின்றார் அப்படின்னா பூசல்னால் சண்டை உமால் பயங்கர கோபமாக சண்டை போட தயாராக இருக்கிறாங்க. பண்பல செய்கின்றாய் பாஞ்ச சன்னியமே அப்படின்னா கொஞ்சம் கூட பண்பற்ற அந்த செயலை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்த பாடல் திருமழிசை ஆழ்வாருடைய ஒரு பாடல், ரொம்ப அழகான ஒரு பாடலும் கூட. கணிகண்ணன் போகின்றான் தாமரம் பூக்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் ஒன்றன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் என்று இந்த பாடல் அமைகிறது. கணிகண்ணன் அப்படின்னு ஒரு சீடன் அவன் அந்த காஞ்சிபுரத்தை விட்டு அவன் போகும்போது திருமலை செல்வார் திருமாலை பெருமாளை நோக்கி அவர் பாடுகிறார். அவனே இந்த ஊரை விட்டு போகிறான், நீ வந்து இந்த ஊரில் இருக்கிற நீயும் உன்னுடைய அந்த பாம்பு அதுதான் பையனாகும் அந்த பாம்பு படுக்கையை சுருட்டி கொண்டு நீயும் எங்களோடு கிளம்பு என்று சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது. சொல்கிறார் கணிகண்ணன் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டான், அதனால் நானும் அவனோடே போகிறேன். இங்கே கச்சினா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளே, நீயும் நீ இங்கே இருக்க வேண்டாம், ஆதிசேஷனாகிய உன்னுடைய அந்த பாம்பு என்கிற அந்த பாயை சுருட்டி கொண்டு நீ எங்களோட கிளம்பி வா அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் அடியவரின் ஆழ்வாரின் பேச்சை கேட்டு அக்கோயிலை விட்டு நீங்குகிறார், பாயை சுருட்டி நீங்குகிறார் என்பதாக இந்த பாடல் அமைகிறது. மீண்டும் கணிகண்ணன் போவதை விட்டுவிட்ட பிறகு சொல்கிறாரு அவன் போவதை நிறுத்திட்டான், அதனால் திரும்பியும் உன்னுடைய பாயை விரித்துக்கொள் என்பதாகவும் இந்த பாடலை மீண்டும் நிறைவு செய்கிறார் இரண்டாவது பாடலாக. இப்படி குறிப்பாக வைணவ சமயத்தில் இந்த 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் அனைத்தும் பெருமாளை பல்வேறு நிலைகளில் போற்றி பாடக்கூடிய பாடல்களாக இருக்கின்றன. இறைவன் மீது கொண்ட பக்தியின் பரவசம் இந்த பாடல்களில் எங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய ஆகச்சிறந்த பாடல்களை எழுதியவர்கள் இந்த பன்னிர ஆழ்வார்கள் என்று சொல்ல முடியும். வாசித்து பாருங்கள், ரொம்ப ஒரு சுவையான தமிழ் பக்தி மரபை வந்து நாம் இதன் வழியாகவும் அறிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.